Hello friends, welcome to Joy Homes. நீங்க எங்க சேனலை இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படி பக்கத்துல இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நாங்க போற எல்லா வீடியோவும் நீங்க உடனே பார்க்க முடியும். ஸோ இன்னைக்கு நம்ம கிருஷ்ண ஜெயந்தியை ஸ்பெஷலுக்காக கிருஷ்ணனுக்கு விருப்பமான பட்டரை வச்சு தான் நம்ம வந்து இன்னைக்கு இந்த சீடெல்லாம் ரெடி பண்ண போறோம். ஃபர்ஸ்ட் வந்து ஒரு கிளாஸ் அளவுக்கு உளுந்து வந்து ட்ரையாக ஃப்ரை பண்ணி எடுத்துப்போம். இது வந்து நல்ல ஒரு கோல்டன் கலரில் மாறுற வரைக்கும். ஸோ ப்ளீஸ் தயவு செஞ்சு வந்து சிம்மில் வந்து நீங்கள் ஃப்ரை பண்ணிங்க அப்படின்னா இன்னுமே கொஞ்சம் நல்லாயிருக்கும். இப்போ பார்த்தீங்க அப்படின்னா கோல்டன் ஃப்ரையாக மாடிடுச்சு. இந்த ஸ்டேஜில் வந்து நம்ம நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறமா நம்ம பவுடர் பண்ணி எடுத்துக்கலாம். அதுக்கு முன்னாடி ஒரு கிளாஸ் அளவுக்கு பொட்டுக்கடலை இருக்கு இல்லையா, அதையும் நம்ம பவுடர் பண்ணி நல்லா சளிச்சு தான் எடுத்துக்க போகிறோம். ஸோ நீங்கள் சளிக்காமல் எடுத்தீங்க அப்படின்னா அந்த ரவ ரவ மாதிரி குருண குருணையாக தான் இருக்கும் லாஸ்ட்டில். அது என்ன ஆகும் அப்படின்னா நம்ம சீடை வந்து வெடிக்கிறதுக்கு சான்சஸ் வந்து நிறையவே இருக்குது. அதுக்கு தான் நம்ம சளிச்சு எடுத்துக்கிறோம். ஸோ பொட்டுக்கடலை அரைச்ச இந்த கேப்பில் வந்து உளுந்து வந்து நல்லா வந்து ஆறி இருக்கும். இப்போ அதையும் நம்ம வந்து பவுடர் பண்ணி எடுத்துக்க போகிறோம். இதையுமே நம்ம நல்லா பவுடர் பண்ணிவிட்டு அதே மாதிரி சளிச்சும் நம்ம எடுத்துக்கணும். ஏன்னா இதுலேயும் நம்மளுக்கு இருக்க தான் செய்யும். இன்கேஸ் நீங்கள் லாஸ்ட்டாக சளிச்சது மட்டுமே வந்து நீங்கள் உங்கள் மிக்சி ஜாரில் சின்னதாக இருந்துச்சு அரைப்படும் அப்படின்னா நீங்கள் அதையும் சேர்த்து அரைச்சி அதுக்கப்புறமா சளிச்சுக்கோங்க. ஸோ நம்ம சேனலில் கிவ் அவே போயிட்டுருக்கேன். இன்றைக்கான கோட் வேர்ட் வந்து நான் உங்களுக்கு சொல்கிறேன். ஸோ ஃபுல் வீடியோ பார்த்தா மட்டுமே தான் உங்களுக்கு தெரியும். பார்த்தீங்களா, இந்த மாதிரி கொஞ்சமாக குருண குருணையாக இருக்கும். நல்லா காமிக்கிறேன் பாருங்கள், ரவை மாதிரி இருக்கும். இப்போ இதையும் வந்து நம்ம இன்னொரு பவுலில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். மூணு கிளாஸ் அளவுக்கு அரிசி மாவு நான் வந்து நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்க போகிறேன். நல்லானா வந்து அது ரோஸ்ட் ஆகிடக்கூடாது, ஜஸ்ட் ஒரு ஹீட் பண்ணால் எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு வந்து நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கணும். நல்லா மாவு தொட்டோடனே சுடணும், அந்த அளவுக்கு நம்ம ஃப்ரை பண்ணணும். இன்னைக்கான கோட்வேர்ட் பார்த்தீங்க அப்படின்னா முயற்சி. மாவு எடுத்து நம்ம கோலம் போடுற மாதிரி போட்டு பாருங்க, கொஞ்சம் கண்டினியூஸாக வர்ற மாதிரி இருக்கணும். அந்தளவுக்கு நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கிட்டால் போதும். அடுத்ததாக நம்ம உப்பு சீடை பண்ணுறதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 2.5 அந்த கரண்டி அளவுக்கு நான் மாவு எடுத்திருக்கேன். இல்லை 1 கிளாஸ் நீங்கள் எடுத்துக்கோங்க. 1 கிளாஸ்க்கு வந்து 1.5 ஸ்பூன் அளவு உளுந்து மாவு மட்டும்தான் எடுக்கணும். இதில் வந்து லைட்டாக கொஞ்சமாக பெருங்காயத்தூள், சீரகம், உப்பு வந்து நான் தண்ணியில் கரைச்சி வச்சுருக்கேன், அதனால் அது வந்து எப்பயுமே எனக்கு கரெக்டாக இருக்கும். உப்பு வந்து செப்பரேட்டாக போட்டோம் அப்படின்னா சில நேரத்தில் அங்கங்கே நிற்க தான் செய்யுது. நான் வந்து கல் உப்பு தான் பவுடர் பண்ணி யூஸ் பண்ணனால நான் தண்ணியில் கரைச்சி யூஸ் பண்ணுறேன். இப்போ இதில் கொஞ்சமாக வந்து பட்டரை நம்ம ஆட் பண்ணிக்கலாம். நான் சொன்னேன் இல்லையா, உப்பு வந்து தண்ணியில் கரைச்சி வச்சுருந்தேன்னு. ஸோ அதையும் நான் எடுத்துக்கிட்டேன். ஃபஸ்ட்டு வந்து இந்த பட்டர் வந்து எல்லா இடத்துலையுமே நமக்கு நல்லா மிங்கிள் ஆகிற மாதிரி நம்ம நல்லா பிசைஞ்சு விட்டுக்கணும். ஸோ பட்டர் வந்து ஃப்ரிட்ஜில் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் வந்து ரூம் டெம்பரேச்சரில் ஒரு 1 ஹவர் முன்னாடியே வந்து நீங்கள் எடுத்து வச்சுருங்க, இல்லைனா மெல்ட் பண்ணி ஊற்றுங்க. கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டரை ஆட் பண்ணிகிட்டே இருக்கணும். இப்போ வந்து நம்ம நல்லா பிசைஞ்சு நம்ம கையில் எதுவுமே ஒட்டலையோ அப்போ வந்து அந்த ஸ்டேஜ் வந்து கரெக்டானது அப்படின்னு அர்த்தம். கையில் ஒட்டுற வரைக்கும் வந்து இன்னும் தண்ணி கொஞ்சம் தேவைப்படுது, இல்லைனா அதிகமாகிடுச்சு. இந்த 2 இதில் தான் ஒன்றா இருக்கும். பார்த்திங்களா, இப்போ வந்து என் கையிலேயே அந்தளவுக்கு ஒட்டலை, மாவு வந்து நல்லா பிசைஞ்சு எடுத்தாச்சு. இப்போ அடுத்தது சின்ன சின்ன உருண்டையாக தான் நம்ம எடுக்க போகிறோம். கிள்ளி தான் எடுக்கணும், அள்ளி எடுக்கக்கூடாது. ஸோ ரொம்ப ப்ரெஸ் பண்ணி இது பண்ணாமல் எடுத்தீங்க அப்படின்னா நல்லா வந்து உள்ளே நல்லா வேகும். நானும் சீடை ரவுண்டாக பண்ணுறேன்னு சொல்லிட்டு நல்லா அமைக்க பண்ணோம் அப்படின்னா உள்ளே வந்து வேகாது, வெடிக்கிறதுக்கு சான்சஸ் இருக்குது. நல்லா பூ போல் வந்து ஹேண்டில் பண்ணணும். இப்போ ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதை போட்டு நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். சிம்மில் நீங்கள் டீப் ஃப்ரை பண்ணுறது எல்லாமே வந்து நீங்கள் மோஸ்ட்லி வந்து சிம்மில் வச்சிங்க அப்படின்னா ரொம்ப ரொம்ப உள்ளே வந்து நல்லா குக் ஆகும். இந்த மாதிரி கோல்டன் கலரில் மாறினதுக்கப்புறமா நம்ம எடுத்துடலாம். நம்மளுக்கு இப்போ உப்பு சீடை ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது இனிப்பு சீடை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். சேம் அதே மெத்தடு தான். 1 கிளாஸ் அளவுக்கு நான் அரிசி மாவு எடுத்திருக்கேன். 1 கிளாஸ் அரிசி மாவுக்கு 1.5 ஸ்பூன் அளவு உளுந்து மாவு. உளுந்து மாவு சேர்க்காம நீங்கள் பொட்டுக்கடலை மாவும் சேர்க்கலாம், பட் இதுதான் வந்து ரியல் டேஸ்ட் கொடுக்கும். கொஞ்சமாக பட்டர் கூட ஆட் பண்ணிக்கோங்க, ஏன்னா நம்ம கிருஷ்ணருக்கு படைக்க போகிற பிரசாதம் இல்லையா, அதனால தான் நம்ம பட்டரை ஆட் பண்ணி செய்கிறோம். முடிஞ்ச வரைக்கும் ஆயிலில் ஃப்ரை பண்ணாமல்
நீங்கள் நெய்யில் கூட ஃப்ரை பண்ணி எடுக்கலாம். ஸோ பட்டர் வந்து நல்லா மிக்ஸ் ஆகிடுச்சு. இந்த ஸ்டேஜில் நான் வெல்லத்தை வந்து பாகாக மாற்றி இதில் நான் மிக்ஸ் பண்ணிக்கிறேன். வெல்லம் வந்து கரையிற வரைக்கும் நீங்கள் ஹீட் பண்ணால் போதும். கரைஞ்சிச்சு அப்படின்னா ஸ்டவ்வை வந்து ஆஃப் பண்ணிடுங்க. நல்லா பவுடர் பண்ணி வந்து ஹீட் பண்ணுங்கள். இது வந்து கொஞ்சம் ஃபஸ்ட்டு ஒட்டுற மாதிரி தான் இருக்கும், போக போக கரெக்ட் ஆகிடும். இதில் நீங்கள் கருப்பு எள்ளு சேர்க்கலனாலும் சேர்க்கலாம், என்கிட்ட இல்லை அப்படின்றதுனால நான் வெள்ளை எள்ளு தான் சேர்த்துருக்கேன். இப்போ மாவு ரெடி ஆகிடுச்சு. இதையும் நம்ம சின்ன சின்ன உருண்டையாக லைட்டாக தான் ரொம்ப ப்ரெஸ் பண்ணி, இதையும் வந்து ரொம்ப அழுத்தவே கூடாது. ஆயில் ஹீட் ஆனதுக்கப்புறமா இதையும் நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ இந்த இனிப்பு சீடை வந்து நம்ம ஃப்ரை பண்ணுறப்போ வந்து கொஞ்சம் சாஃப்டாக தான் இருக்கும். நல்லா ஆறுனதுக்கப்புறம் தான் அது சீடை மாதிரியே கொஞ்சம் ஹார்டாக மாறும். அதனால் மிஸ்டேக் ஆகிடுச்சுன்னு யாருமே நினைக்கவே வேண்டாம். இது வந்து நல்லா வெடிச்சு கொடுக்கும் பார்த்தீங்களா, எந்த அளவுக்கு வெடிச்சிருக்கோம், எந்த அளவுக்கு நமக்கு வெடிச்சு கொடுக்கும். அடுத்தது வந்து தட்டைக்கான ரெசிபி தான் பார்க்க போகிறோம். ஸோ அரிசி மாவு 1.5 கிளாஸ் இருந்தது அப்படின்னா உளுந்து மாவு 1 ஸ்பூனும், தென் பொட்டுக்கடலை மாவு நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, ஸோ அதையே நம்ம 1 ஸ்பூன் எடுத்துக்கலாம். எள்ளு கொஞ்சமாக சேர்த்துக்கிறேன் நான், மிளகாய்த்தூள், உப்பு, பெருங்காயத்தூள். உப்பு வந்து நான் தண்ணியில் கரைச்சி தான் ஆஸ் யூஷுவலாக நான் யூஸ் பண்ண போகிறேன். கருவேப்பிலை, பூண்டு உங்களுக்கு வேணும்னா நீங்கள் மேஷ் பண்ணி நீங்கள் இதில் போட்டுக்கலாம். நான் பூண்டு வந்து இதில் ஆட் பண்ணலை. இதில் நீங்கள் கொஞ்சமாக பட்டர் ஆட் பண்ணிவிட்டு கண்டினியூஸாக கொஞ்சம் கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம இப்போது தட்டைக்கும் சீடைக்கும் எவ்வளோ பேசணுமோ அதை விட கொஞ்சம் சாஃப்டாக பேசஞ்சாலே போதும். ஒன் ஹவர் வந்து ஊற வச்ச கடலைப்பருப்பை வந்து நல்லா தண்ணியை வடிகட்டிட்டு நான் இதில் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ மாவு வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ நம்ம ஒரு பேப்பரில் தட்டி கூட இருக்கலாம், இல்லை நீங்கள் சப்பாத்தி மேக்கர் வச்சுருந்தீங்கன்னா நீங்கள் அதில் கூட பண்ணிக்கோங்க. நான் வந்து ஒரு கவரில் நல்லா வந்து எண்ணெய் தடவிட்டு அது மேலே வந்து தான் சின்ன பாலாக எடுத்துகிட்டு நல்லா அந்த மாதிரி ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. நல்லா ப்ரெஸ் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு அந்த கடலைப்பருப்பை ப்ரெஸ் ஆனது எல்லாத்தையுமே எடுத்துக்கூடாது, அந்தளவுக்கு தான் நீங்கள் இது பார்த்துக்கோங்க. அதையும் நல்ல ஒரு பாயிண்ட்டுக்கு பாதியாக தான் இருக்கணும். இப்போ இதையும் நம்ம நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஸோ தட்டை வந்து தின்னாக இருக்கிறது அப்படின்னால நம்ம ஹை ஃப்ளேமில் வச்சு நல்லா தாராளமாக குக் பண்ணலாம். அவ்வளோதான், தட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். மறக்காமல் ஜாய் ஹோம் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பாய் பாய்.